இதுக்கு அடுத்த ஒரே ஒரு ரெண்டு வரி மாத்திரம் நம்ம படிக்கலை ஸோ எத்திர ச எத்திர சனு சொல்லும்போது அந்த பம்பாசரசில் அந்த சரோவரத்தில் விகச்ச குவலைய பிரபா ஷாமாயமான அதாவது அங்கே வந்து நன்னாக பூத்து பூத்து இருக்கிற குவலைய புஷ்பங்கள் நீல கமலங்கள் அவைகளினுடைய அந்த நீளத்தில் இருக்கிற அந்த கருப்பு தன்மை வந்து எதில் எது மேலே வந்து அதனுடைய பிரபா வந்து பிரபா வந்து எது மேலே வந்து படுறது அப்படின்னா அது அதுக்கு மேலே பறந்துருக்கிற ச ச அந்த சக்கரவாக்க பட்சிகள் அந்த சரஸ் பம்பா சரஸ் மேலே பறந்துன் இருக்கு மேலேன்னா ரொம்ப ஹைட்ல இல்லை ஓரளவுக்கு மத்தியில் பறந்துட்டு இருக்கு பறந்துட்டு இருக்கிற சமயத்துல அவைகள் அந்த நீல புஷ்பங்களினுடைய அந்த காந்தியானது அதனுடைய அந்த கருப்பு தன்மையானது அந்த சக்கரவாக்க பட்சிகளினுடைய பட்சங்களில் தெரியறதாம் அது தெரிஞ்சதுனால கருப்புங்கிறதே உங்களுக்கு ஒரு துக்ககரமான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம கருப்பே யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ அது வந்து பாக்குறதுக்கு எப்படி அந்த சக்கரவாக்க பட்சிகள் வந்து இந்த பூத்து குலுங்கின இதை வந்து ஆலோக்கியந்தே சக்கரவாக்க மிதுனானி அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மூர்த்திமத்து ராம ஷாப கிரஸ்தானீவ சக்கரவாக்க நாம்னாம் மிதுனானி ராமர் வந்து ராமருடைய ஷாபம் முன்ன வந்து அந்த சக்கரவாக்க பட்சிகளுக்கு இருந்துதான் சீத்தையை பிரிஞ்சுட்டு ராமர் கஷ்டப்படும் போது இவைகள் வந்து பரிகாசம் பண்ணதா ஒரு கதை அதை பார்த்துட்டும் ராமர் சபிச்சதா இது இந்த புஸ்தக ரெஃபரன்ஸ் படி அதாவது நீங்க வேற எதுலேயுமே போடலை கிருஷ்ணமோகன் எல்லாம் போடலை இந்த கதையை ஒண்டி தான் போட்டிருக்கார் ஸோ ஆமாம் அதுல மாத்திரம் தான் அந்த கதையை சொல்லியிருக்கார் ஸோ நீங்க வந்து மற்ற ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ராமர் சபிச்சதா எங்கேயுமே இல்லை சக்கரவாக பக்ஷிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாபம் என்ன அப்படின்னா அவைகள் வந்து டே டைமில் தான் சேர்ந்து இருக்க முடியும் நைட்டு சேர்ந்து இருக்க முடியாதுங்கிற ஒரு ஷாப்பம் அக்கார்டிங் டு திஸ் ஸ்டோரி இந்த கான்டெக்ஸ்ட் படி நம்ம பானபட்டர் வந்து ராமரனுடைய ஷாபத்தை வந்து அது மூர்த்திமத்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னா என்ன அப்படின்னா அவைகள் மேலே பறக்கும்போது அந்த புவலைய புஷ்பங்களனுடைய அந்த கருப்பு பிரப அது வந்து அந்த காந்தியானது அவ அவைகளினுடைய அந்த ப அந்த மிதுனங்கள் அதனுடைய ஜோடி அந்த சக்கரவாக பக்ஷியினுடைய ஜோடியினுடைய பக்த்து மேல அந்தனுடைய காந்தினால அவைகள் கருப்பாக்கப்பட்டன அது வந்து பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சாட்சாத்து மூர்த்திமத்து ராமசாப கிரஸ்தானி சக்கரவாக்க மிதுனானி அந்த சாக்ஷாத் ராமனுடைய சாபத்தை வச்சின்றிருக்கிற மாதிரி இருந்துதான் அந்த சக்கரவாக்க பக்ஷிகள் சரியா அப்படி மத்தியம மத்திய ஜாரினாம் சக்கரவாக்க நாம்னாம் மிதுன அவைகளா அந்த அவைகள்தான் ஆலோக்கியந்தே எது அப்படின்னா இந்த இந்த பாண்டானது சரசானது சரியா எந்த மத்திய ஜாரினாம் அந்த அந்த பம்பா சரசனுடைய மத்தியத்தில் சஞ்சாரம் பண்ணின் இருக்கிற சக்கரவாக்க நாம் நாம் சக்கரவாக்க பெயருள்ள பக்ஷினாம் பக்ஷிகளினுடைய விகசம் அப்படின்னா நல்ல விகசிதம் நல்ல பூத்த அந்த குவலைய புஷ்பங்கள் நீலகமலங்கள் அந்த குவலையானாம் யாகா பிரபாகா அந்த குவலைய புஷ்பங்களினுடைய எந்த ஒரு பிரபையோ அந்த பிரபாபிகி அந்த காந்திபிகி அந்த காந்தியினால் என்ன ியாமி ஷியாமவது ஆச்சரந்தி அவைகள் கருப்பா கருப்பானது போல் தெரிகிறது அப்படி இருக்கின்ற பக்ஷ புட்டானி பக்ஷ அதனுடைய பட்சங்கள் அந்த விங்ஸு ரக்கைகள் அந்த பக்ஷ புட்டானாம் மிதுனானி அந்த பக்ஷ புட் அந்த ரெண்டு பட்சத்தனோடு இருக்கின்ற அந்த பேர் ஆஃப் விங்ஸ்ன்னு அர்த்தம் அவைகளோடு இருக்கின்ற அந்த அந்த அதாபி இப்பொழுதும் கூட மூர்த்திமத்து ராமஷாபிர்தான அந்த மூர்த்திமான் ராம அந்த யமஸ் ராமச்சந்திர அந்தசாபேன அந்தஷாபத்தை கொண்ட இந்த சக்கரவாக்க பட்சிகள் ஆலோக்கியத்தை திருஷ்யன் இவ சரியா ஆமாம் ஸோ இவைகள் வந்து பக்ஷிகள் பார்த்ததுன்னு இல்லை அந்த சக்கரவாக பக்ஷிகள் இந்த மாதிரி ஒரு சாபத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஏன்னா இந்த இந்த நீலகமலத்தினுடைய அந்த பிரபையானது அவைகளினுடைய பக்ஷத்துல வந்து விழுந்ததுனால அவைகள் கருத்து போய் காணப்பட்டன அந்த கருத்து போய் காணப்படுறதுங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் கவி அப்படின்னா இங்க வந்து அவைகள் வந்து ராம சாட்சாத் ராமரனுடைய சாபம்த இன்னும் எடுத்துண்ட மாதிரி

කර දඩානු කාරිනාා ජරත් අජගරන සතතං ආවේෂ්ටිත මූලතයා බද්ධ මහා ஆලවාලව . இல்லை இல்லை இதோடு நிறுத்திக்கோங்க ஸோ தஸ்ய ஏவம் விதசிய தஸ்ய ஏவம் விதசிய முன்னாடி சொன்ன பிரகாரம் தசியன்னா அந்த பூர்வோக்தசிய சரசக அந்த பம்பாசருடைய பஷிமே அதனுடைய மேற்கு பகுதியில் மேற்கு தீரே தட்டத்தில் கரையில் ததா மேலும் ராகவசிய ராமச்சந்திரன் ராமரனுடைய ஏ ஷராக பானங்கள் அந்த ஷராணாம் பிரகாரேன அந்த சர சரங்களினுடைய சரங்களினால் அடிக்கிறது அடித்த காரணத்தினால் விட்ட காரணத்தினால் ஜர்ஜரிதாக ஏ பால தரவக ரொம்ப சிதிலமாக்கப்பட்ட அந்த பாலதரவக அவைகளினுடைய கூட்டம் அந்த பாலதரவகங்கிறது ஹிரீவேர விரக்ஷாகு போட்டிருக்காரு எதுவா பாலாகா ச தே தரவக அந்த அந்த தருக்கள் அவைகளுடைய கண்டகான்னு உங்களுக்கு இருக்கு எனக்கு வந்து கண்டசியன் இருக்கு நீங்க படிச்சு இல்லையா எனக்கு வந்து ஷண்டசியன் இருக்கு ஷண்டசியங்கிறது சமூகம் இல்ல இல்ல பரவாயில்ல ஷண்டகான் இருக்கு ஷண்டகான சமூகம் அந்த தருவினுடைய சமூகம் அதுக்கு தஸ்யஜ சமீபே அதுக்கு பக்கத்தில் என்ன மகான் ஜீணா ஷால்மலி விருக் ஆசீத் அப்படின்னு பின்னாடி ரெண்டு பக்கம் பின்னாடி போனோம் அங்க மகான் ஜீர்ணகா ஷால்மலி விரட்சகா ஆசீத் அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லைன்னா அஸ்தி அப்படின்னு இப்போ அந்த அந்த சுகந்தான இந்த கதையை சொல்றது அதனால இப்பயும் இருக்கா இருக்கும் அது சரியா அப்படி வந்து அதோட சேர்த்துக்கணும் இப்போ வந்து இதில் வர பிரதம அந்த பதங்கள் எல்லாமே இந்த ஷால்மலி விரக்ஷத்துக்கு அட்ஜெக்டிவாக போப்படுறது சரியா படிங்கோ திக்கஜலேருந்து படிங்கோ திக்கஜ கரதண்ட அனுகாரினா ஜரத் அஜகரேன சததம் ஆவேஷ்டித மூலதையா பத்த மகா ஆலவால இவ சரி பத்த மகா ஆலவாலக இவ என்ன அப்படின்னா அந்த அந்த மரம் இருக்கு இல்லையா அந்த ஷால்மலி விரக்ஷம் அது வந்து என்ன ஆச்சு என்ன எப்படி இருக்குது அப்படின்னா அவைகள் வந்து இந்த திக்கஜ கர கரதண்ட அணுகாரினா திக்கஜங்களினுடைய கரதண்டம் அதனுடைய ட்ரங்க் போல நீண்டு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கின்ற அந்த அஜகரம் அப்படிங்கிறது சர்ப்பம் வயசான ஒரு சர்ப்பம் அத அதனால் சததம் ஆவேஷ்டித மூலதையா அந்த மரமானது மரத்தினுடைய மூலமானது எப்பொழுதும் அந்த சர்ப்பத்தினால் சூழப்பட்டு இருந்த இருந்த காரணத்தினால் பத்த மகா மகா ஆலவாலை இவை ஆலவாலங்கிறது அந்த ஜலம் பாய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அதுக்கு விட்ட ஒரு ஒரு டியூப் மாதிரியோ இல்லைன்னா ஒரு பேகு மாதிரியோ காணப்படுகிறது தான் அது வந்து எப்போவுமே அங்கே தொங்கின்னு அந்த இது சர்ப்பங்கள் சுத்திண்டு இல்லை இருக்குது அந்த சர்ப்பங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா திக் க கரதண்ட அணுகாரினா திக்கஜங்கள் அந்த அந்த திக்கஜங்களுடைய கரதண்டங்கள் அதனுடைய சுண்டங்கள் ஆஹ் அதை அணுகுரு அணுகாரினா அதை ஃபாலோ பண்ற மாதிரி அப்படின்னா அது மாதிரி நீண்ட அந்த சர்ப்பங்கள் சோ ஜரத் ஜர ஜரத் அஜகரேன ரொம்ப வயசான அஜகரக அப்படின்னா சர்பக அந்த சர்ப்பங்கள் அந்த சர்ப்பங்களினால் சததம் எப்பொழுதும் ஆவேஷ்டித மூலத்தையா ஆவேஷ்டிதம்னா சுற்ற சூழப்பட்டன்னு அர்த்தம் அதனுடைய மூலம்ங்கிறது அதோ தேசம் இங்கே வந்து மூலமும் சொல்லலாம் இல்லைனா அவைகள் தொங்கின் அது தொங்கிறது எப்படி இருக்குன்னா மூலத்தையா பத்தம் பத்த மகா ஆலவால இவ அங்கே வந்து கட்டப்பட்ட ஒரு ஆலவாலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆவாபம் ஒரு ஜலம் ப பாய பாயறத்துக்கு யூஸ் பண்ணப்படுகிற ஒரு 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 விஷயம் அது போல காணப்படுகிறது இந்த ஷால்மலி விரக்ஷா அடுத்தது பண்ணிங்க அனில வேலிதைகி அகி நிம்னோ அகி நிம்னோர் அஹிர்மோக நிர்மோகை துங்க மேலும் என்ன அப்படின்னா ஸ்கந்தம்ங்கிறது தோல்னு அர்த்தம் அம்சகான் அர்த்தம் இங்கே வந்து இந்த 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 வந்து ஸ்கந்தம்ங்கிறது அதனுடைய ரூட்லேருந்து பிரான்ச் வரைக்கும் இருக்கிற பிரதேசம் அது வந்து துங்கம் ரொம்ப நீண்டு இருக்கு அவைகளில் அவலம்பிபிகி அவைகளை அவலம்பனம் பண்ணிட்டு ஆலம்பனம் பண்ணிட்டு இருக்கவைகளும் மேலும் என்ன அனில வேல்லி தைகி அனிலம்னா காத்து காத்தினால அசைக்கப்பட்டவைகளும் அஹி நிர்மோக்க அஹினா பாம்பு நிர்மோகம்ங்கிறது அதனுடைய அந்த ஷட்டை அதனுடைய அந்த ஸ்லஃப் அது அவைகளினால் அந்த அந்த அதாவது பாம்புனுடைய அந்த தோல் அங்கே தொங்கின் இருக்கு அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த விரக்ஷத்துக்கு வந்து ஒரு உத்தரியம் போட்ட மாதிரி இருக்கான் மேல் துண்டு போட்ட மாதிரி இருக்கான் திருத்த உத்தரியக அந்த ஷால்மரி விரட்சக அது போல காணப்படுகிறது சரியா சோ துங்க ஸ்கந்த அவலம்பிபிஹி அனில வேல்தி அஹி அகி நிர்மோக திருத உத்தரியக இவ ஸோ துங்கம்னா நன்னா உச்சம் ரொம்ப டாலாக இருக்கின்ற ஸ்கந்தம்ங்கிறது அதனுடைய அந்த ட்ரங்க் போர்ஷன் வச்சுக்கோங்க ட்ரீயோட ட்ரங்க் போர்ஷன் அந்த ஸ்கந்தத்துல அவலம்பிபிகி அதை கொண்டு கொண்டிருக்கின்ற ஆர் அதில் ஆலம்பனம் பண்ணிட்டு மேலும் என்ன அதுக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்னா அனில வேல்வி காற்றினால் அணிலங்கிறது வாயு வாயுனா வேல்வி தைகி ஆட்டப்பட்டவைகளும் அவைகள் எது அப்படின்னா அகி நிர்மோகைகி அந்த பாம்பினுடைய அந்த சட்ட அவைகளினால் திருதக உத்தரியக இவ போட்டுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டையோடு இருக்கின்றது எதுவோ அது அப்படி இருக்கின்ற சால்மலி விரக்ஷம் சரியா சரியா இருக்கா இதே மாதிரி முன்னாடி கூட வந்தது இல்லை இந்த மாதிரி

ஆ ஸோ வந்து என்ன அப்படின்னா திக் சக்கரவால பரிமாணம் இவ அதாவது இந்த 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 விரக்ஷத்தினுடைய ஷாக்கா வந்து அந்த பிரான்ச்சஸ் வந்து அவ்வளவு பெருசாக இருக்கான் அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து புவனத்தினுடைய அந்தராலம் அந்த பிரான்ஞ்சஸ் ஆஃப் த ட்ரீ வந்து எப்படி அப்படின்னா இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் எல்லா பக்கத்துலேயும் பரவி இருக்குது எல்லா சைட்லையும் பெரிய பெரிய பிரான்ச்சஸ் இருக்குது அதனால அப்படி இருக்கிறதுனால எப்படின்னா அவைகள் வந்து அவைகள் வந்து இந்த 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 திக்கை வந்து எல்லா டைரக்ஷன்ஸையும் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கான் இந்த இந்த டைரக்ஷனில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ் ஒரு பெரிய மரம் இமேஜின் பண்ணிக்கோங்கோ அதில் பெரிய பெரிய கிளைகள் இருக்குது அந்த எக்கச்சக்க கிளைகள் எல்லா டைரக்ஷன் எல்லா திக்கையும் பார்த்து இருக்குது அப்படி பார்த்து இருக்கும்பொழுது அவைகள் வந்து கவி அதை வந்து எப்படி வர்ணிக்கிறார் எப்படி அது நீண்டிருக்கு அப்படின்னா அந்த திக்கில் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறத என்ற அளவுக்கு இருக்கான் அதை கால்குலேட் பண்ணுற அளவுக்கு இருக்கான் அப்படி இருக்கிற ஷாக்கா சஞ்சயனை மேலும் அது எப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து அதை ப அதை வந்து அப்படி அந்த திக்குகளை வந்து மெஷர் பண்ணுற அளவுக்கு இருக்கின்ற அந்த சாகையானது எதை ஃபாலோ இருக்கு அப்படின்னா எப்படி வந்து பிரளய காலத்தில் அந்த தாண்டவ நடனம் ஆடுவாரோ பரமசிவன் அவரனுடைய அவர் வந்து நடனம் ஆடும்போது எப்படி தன்னுடைய கைகளை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிப்பாரோ அதை வந்து எப்படி நீட்டிப்பாரோ வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுறதாம் புரியுறதா ஆத அணுகுருவந்தி யாரு அதை வந்து அந்த அதை விடம்பயுத்தும் உத்தியதகா விடம்பையத்துங்கிறது ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம் உத்தியதகா எது இந்த ஷால்மரி விர்சகா புரியுறதா ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா திக் சக்கரவால பரிமாணம் இவ கிருண்ணதா புவனாந்தர புவன அந்தரால விப்ரகீர்ணேன சாக்கா சஞ்சயேன சோ வந்து என்னது திக் சக்கரவால அதாவது திக்குகளினுடைய எது சக்கரவாலம் அந்த மண்டலம் தசிய பரிமாணம் பரிமாணம்ங்கிறது உங்களுக்கு அளவு இல்லையா அதை அளவு எடுக்கிறதுக்கோசரம் அதை பரிமாணம் கிருண்ணதா அதை அளவு எ பரிமித்தம் கூவதா அதை வந்து அது மெஷர் பண்ணுறதுக்கோசரம் அது மாதிரி புவன அந்தரால விப்ரகீர்ணேன புவனானாம் புவனங்களினுடைய எது அந்தராலம் அந்தராலம்ங்கிறது மத்திய மத்திய சென்டர் பிளேஸு அதில் அது வரைக்கும் விப்ரகீர்ணேன இங்கேயும் அங்கேயும் விரிஞ்சு இருக்கிற அந்த சாக்கா சஞ்சயேன அந்த பிரான்ச்சஸினுடைய அந்த சந்தோகம் கூட்டம் அவைகளோட இருக்கின்றது அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அவைகள் வந்து அந்த அந்த ஷாக்கைகள் அந்த பிரான்ச்சஸ் வந்து எதை விடம்பய்தும் முத்தியதா எது எதை ஃபாலோ பண்ணணும்னு பிரயத்தனம் பண்ணிட்டு அப்படின்னா பிரளய கால தாண்டவ பிரசாரித பூஜ சகசிர சகசிரம் உடுபதி சேகரம் இவ ஸோ வந்து அந்த பிரலய காலத்தில் தாண்டவம் ஆடுகின்ற காலே பிரளய காலத்தில் எது தாண்டவம் அந்த பரமசிவனுடைய நிறத்தியம் அந்த அந்த தாண்டவே பிரசாரித்தம் பூஜ சகசிரம் அந்த தாண்டவத்தில் பிரசாரித்தம் அப்படின்னா மேலே தூக்கப்பட்ட இல்லைன்னா விஸ்தாரமா எடுத்துக்கொள்ளப்பட்ட அவருடைய புஜ சகசிரம் பாகு சஹசிரங்கள் அந்த புக புஜ சகஸ்திரேன உடுபதி சேகரம் உடுபதி அப்படிங்கிறது அந்த உடுபதி சேகரம்ங்கிறது அந்த சிவனுக்கு போகிறது அந்த அவருடைய சேகரே எஸ்யத்தம் தாதிருஷம் சிவம் விடம்பயுதம் யாருனுடைய தலையில வந்து அந்த தாராதிபகா சந்திரகன் சந்திரனானவன் உடுபதிகி அப்படிங்கிறது தாராக்கு அதிபன் நக்சத்திரங்களுக்கு அதிபன் நட்சத்திரனுடைய அதிபம் யாருன்னா சந்திரன் அந்த சந்திரனை தன்னுடைய தலையில் வைத்து கொண்டிருக்கிற அப்படி இருக்கின்ற அந்த சிவனை விடம்பயித்தும் உத்தியதகா இவ அந்த பரமசிவனை தான் வந்து காப்பி அடிக்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கான் இந்த விரக்ஷங்களுடைய கலைகள் அப்படி கலைகளை வச்சு இருக்கின்ற இந்த ஷால்மலி விர்சா அடுத்தது விழுந்துருவோங்கிற ஒரு பயத்தினால ஸ்கந்த லக்னக அந்த பவனத்தினுடைய ஸ்கந்தே அம்சத்துல லக்னக அதாவது இது வந்து எப்படி வந்து ஒரு வயசானவர் வந்து பதன பயாது ஒரு ஸ்கந்தம் ஆசிரியத்தி ததைவ ஷால்மலி விரக்ஷோ அபி வாயோஹோ ஸ்கந்தம் ஆசிரயத்தி அப்படின்னா லிட்ரலி வந்து அது வாயுனுடைய ஸ்கந்தத்தை வந்து பிடிக்க முடியுமானே வாயுங்கிறது அதுக்கு வந்து ரூபமே கிடையாது ஆகாரமே கிடையாது எப்படி வந்து அதை பிடிப்பாருங்கிறது இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஆடுறதா இருக்கும் அதனால் வந்து காற்றுக்கு ஆடுற காரணத்தினால் வாயுவை வந்து வயசான காரணத்தினாலும் வாயுவை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல வாயுவை பிடிச்சுட்டு எக்ஸாக்டாக பிடிச்சிக்க முடியாது இல்லையா ம் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து வாயுவை அந்த கா வாயுவானது அந்த மரத்தை ஆட்டுறது அதை ஆட்டுறது வந்து எப்படி தெரியறது அப்படின்னா தான் வயசான காரணத்தினால் அந்த வாயுவை வந்து ஒரு ஆசிரிய பூத்தமாக பிடிச்சிட்டுருக்கு அந்த மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அதை சரியா ம் அதான் படிவோம் சரீர வியாபினி பிஹி என்ன அவைகளினுடைய அந்த அந்த மேல பூரா வந்து விரததி பிகி அப்படின்னா விரதத்தினா லதான்னு அர்த்தம் லதா அந்த கிரீப்பர்ஸ்னால சூழப்பட்டு இருக்கான் அந்த அந்த மரம் அந்த சால்மலி விரக்ஷம் ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வயசானால் வந்து அவ வாழ் வயசானவா ரொம்ப வயசானவா தொண்டு கிழம இருக்கிறவா அவளுக்கு வந்து உடம்பு பூரா அந்த நிரம்பு தெரியும் தெரியுமோனோ ஷீ ஷிரான்னா அவங்களுக்கு நர்ஸ்னு அர்த்தம் நிரம்புகள் அந்த சிராபிகி எப்படி வந்து நிகில சரீர வியாபினி அந்த வியாபினி பிகி அதிதூர உன்னதாபிகி ஜீர்ணயி ஜீர்ணய வயதான காரணத்தினால் நகிழசரீரவியாபிபிளங்கிறது பூரா புராசரீரம் பூராண கம்ப்ளீட் சரீரத்தில் வியாபினி பிகி பரவுகின்ற பரவி இருக்கின்ற அதி தூர உன்னதா அதி தூர உன்னதா நரம்பு வந்து எல்லா பிரதேசத்துலேயும் இருக்கும் கீழேந்த மேலே வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற அந்த இவ எப்படி வந்து வயசானவாளுக்கு வந்து நமக்கும் இருக்கும் பட் நமக்கு வந்து அது சட்டுன்னு தெரியாது வயசாயிடுதுன்னா அந்த நிரம்பெல்லாம் புடச்சுண்டு தெரியும் இல்லையா அப்படி இருக்கின்ற அந்த இவ இந்த ஷால்மலி விரட்சகா விரததிபிகி பரிகதஹா அங்கே எப்படி வயசானவா வந்து சிராபிகி பரிகதக அதனால சூழப்பட்டிருக்காளோ இங்க வந்து விரததிபிகி இந்த லதாபிகி பரிகதா ஷால்மலி விரக்ஷா சரியா இருக்கா உம் அடுத்தது திலக ஜந்து இவ ஜரா வயசான காரணத்தினால் திலக்க பிந்துங்கிறது இங்கே வந்து திலக்கம் எட்டுக்கிற மாதிரின்னு வச்சுக்கூடாது இங்கே வந்து வயசாகிடுச்சுன்னா அங்கங்கேயும் ஒரு black ஸ்பாட்ஸ் மாதிரி வரும் தெரியுமா அது வந்து சில பேருக்கு வந்து அந்த நீங்கள் ரொம்ப தொண்ணூறு பிளஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த மோல் மாதிரி தெரியும் மச்சம் மாதிரி இருக்காது அதை விட திக்காக இருக்கும் அங்கங்கேயும் சரீரம் பூரா வாழ்க்கை இருக்கும் ஆ ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த ஜரா திலக பிந்து அந்த வயசான காரத் காரணத்தினால் அங்கங்கேயும் அந்த ஜரா காரணத்தினால் திலக பிந்துகுங்கிறது இங்கே கருப்பு புள்ளிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அந்த அந்த மரு மாதிரி ஏதோ ஒன்று அவைகள் வந்து எப்படி வயசான காலத்தில் வருமோ அதே போல் இந்த கண்டகைகி ஆச்சித தனுகு இந்த இந்த ஷால்மலி விரக்ஷமும் ரொம்ப பழ ரொம்ப ஓல்டு ரொம்ப பழசான ஒரு மரம் பழைய மரம் அதனால் என்ன அப்படின்னா அதுக்கு அது பூரா ஒரு தான்ஸ் மாதிரி இருக்கான் தானுங்கிறது இல்லை ஒரு வெட்டுப்பட்ட மாதிரி இருக்குது ஒவ்வொரு இடமும் அதனுடைய சரீரம் சரியா அப்படி அந்த கண்டகைஹி விரக்ஷானாம் சேதன சமர்த்த அங்கைகி ஆச்சித தனுகு அப்படின்னா ஆச்சிதாங்கிறது வியாப்தா எல்லா இடத்திலும் சரீரம் பூரா பரவியிருக்கு சரியா அப்படி சரீரத்தோட தனுகோட இருக்கின்ற எஸ்ய ஷால்வலி விரட்சகா இங்க தனுகுங்கிறது ஸ்ரீலிங்கம் என்ன அதான் மேலே

அதிருஷ்ட என்ன ஆமா ஸோ வந்து என்ன அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் போய் இந்த பக்ஷிகள்லாம் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாகரத்தினுடைய சலீலத்தை குடிக்கிறது இது வந்து பக்ஷிக்கும் சொல்லலாம் மேகத்துக்கும் சொல்லலாம் ரெண்டுத்துக்குமே இது அப்ஜெக்டிவா எடுத்துக்கலாம் இத்தஸ்தத பரிபீத சாகர சலீலைகி ககன ஆகத்தைஹி ரெண்டுமே ஆகாச தான் வரும் இந்த இந்த பக்ஷிகளும் சரி ஜலதரமும் சரி சரியா வந்துட்டு அந்த அந்த பட்சிகள் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மரத்தினுடைய சென்டரில் போய் உட்காந்துக்கிறது உட்காந்துனுட்டு அவைகள் ஜலம் குடிச்சதுனால அவைகளுடைய சரீரத்துலேருந்தும் ஜலம் வரும் அந்த ஜலம் வந்து ஒழுகிற மாதிரி அங்கே உட்காந்துக்கிறது அதே மாதிரி இந்த மேகங்களும் சாகரத்தினிலேந்து குடிக்கப்பட்ட ஜலத் ஜலத்தோடு கூட ககன ஆகத்தைஹி ஆகாச மார்க்கத்தில் வந்துண்டு க்ஷணம் அம்புபார பார அலசைகி அந்த அம்பு அம்புங்கிறது ஜ ஜலம் வாட்டர் அதனுடைய பாரம் அதை வச்சுட்டு இருக்கிறதுனால அலசைகி ஒரு ஒரு ஆலசியத்தினால ஆர்திரீகிருத பல்லவைகி அந்த நினைக்கப்பட்ட அந்த பல்லவங்கள் கிசலயங்கள் பல்லவைகி அப்புறம் என்ன ஜலதர படலைகி அந்த ஜலதர பட்டங்களினால் நினைக்கப்பட்ட அந்த பல்லவைகி மேலும் வந்து என்னன்னா ஜலதர பட்டலைகி அபி அதிருஷ்டசேகரகா அப்படிப்பட்ட ஜலதர கூட்டங்களினால் கூட பார்க்க முடியாத ஒரு உச்ச பாகத்தை கொண்டு இருக்குன்ற ஷார்மலி விருஷகா புரியுறதா உங்களுக்கு பக்ிகள் வந்து உட்கார்றது அவைகள் நினைக்கிறது மேகங்கள் வந்து உட்கார்றது அவைகளும் தன்னுடைய அல அந்த அம்பு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுன்று ஆர்திரீகிருத்தகா அந்த இடம் ஆர்திரீகிருத்த பல்லவை மேலும் ஜலதர பட்டலைகி அப்ப அந்த ஜலதரத்தினுடைய பட்டலங்கிறது சமூகம் அவைகளினால் கூட பார்க்க முடியாத பார்க்கப்படாத ஒரு உச்சியை உடைய ஷால்மலி விர்க்க அஸ்தி சரியா ஸோ இத்தஸ்தும் அங்கியுமாக பரிபீத சாகர சலிலைஹி குடிக்கப்பட்ட அந்த சாகரத்தினுடைய சலிலைஹி தண்ணீர்களினால் மேலும் ககன ஆகதைகி ககனங்கிறது ஆகாஷம் ஆகாஷ மார்க்கத்திலால் வந்தவைகளானும் வந்தை வந்தவைகளுமான பத்திரத்தை பத்திரத்தை இவங்கிறது பத்திரம் தன்னுடைய வாகனமாக பக்ஷிபிகி அந்த பட்சிகளினால் பட்சிகளைப் போல மேலும் ஷா அந்த பக்ஷிகள் மேலும் என்ன அப்படின்னா ஷாக்க நிலியம ஷாக்காந்தரேஷு நிலியமானைஹி ஷாக்கைகளுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிறதுங்க அந்த பக்ஷ பட்சிகள் அவைகளைப் போல மேலும் க்ஷணம் அம்புபார அலசைகி ஆர்திரிகிருத பல்லவைகி க்ஷணம் கிஞ்சித் காலம் அம்புபார அலசைஹி அந்த ஜலத்தை பரிச்சின்றிருக்கிற காலத் கா காரணத்தினால் ரொம்ப ஒரு ஒரு ஆலசியத்தோடு இருந்துண்டு ஆதரீகிருத்த பல்லவைஹி நினைக்கப்பட்ட அந்த பல்லவங்களினால் அப்படி இருக்கின்ற அந்த ஜலதர பட்டைகி அந்த ஆக்கா அந்த ஜ மேகங்குலனுடைய கூட்டங்களினாலும் கூட அதிருஷ்ட சிகர சிகராக எஸ்யா சக பார்க்கப்படாத சிகரம் எதனுடைய இதோ அந்த மரம் எது ஷால்மலை வர்ஷா சரியா

அபித்தியத ஆஹ் துங்கத்தையா ரொம்ப ஒசரமா இருக்கிற காரணத்தினால் நந்த நந்தனவனம் நந்தனவனம்ங்கிறது இந்திரனுடைய வனம் அத அந்த நந்தன வன ஸ்ரீயம் அவலோகயுத்தும் உத்தியதகா ஸோ அவைகள் வந்து ரொம்ப டாலா இருக்கு ஸோ ஏன் இவ்வளோ டாலா வளர்ந்துட்டே போறது அப்படின்னா அவைகளுக்கு என்ன ஆசை அப்படின்னா அந்த இந்திரனுடைய உத்தியானத்தை வந்து பார்க்கணும்னு அவசையான் அதனால மேலே 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 உச்சிக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கு

సంచరతాం గగనతల గమన కేద ఆయాసితానాం రవిరథ రథ తురంగా మానాం సుక్ షరుక్ పరిస్రుతాఇహి పేన పటలైహి సందేహిత தூளராசிபி உம் தவணீகிருத சிஹரஷாவக ஷாக்கோ வந்து அந்த ஷாக்க சோ வந்து இந்த ஸ்வா விட்டுடுங்கோ நிறைய புத்தகத்துல அந்த ஸ்வா இல்ல சமீப உபரி சஞ்சரத்தாம் அதாவது இது வந்து பியோர ஒரு அதி அதிசயோக்தி பயங்கர ஒரு எக்ஸாஜரேஷன் என்ன அப்படின்னா தன் பக்கத்துல இது வந்து இவைகள் வந்து ரொம்ப உச்சியில் இருக்கு இல்லையா தன் பக்கத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கின்ற அந்த ஆகாஷ மார்க்கத்தில் மாத்திரம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற எது அந்த ரவியினுடைய ரவி ரத துரங்கமானாம் அந்த சூரியனுடைய ரதம் அவைகளுனுடைய அந்த ரதத்தை இழுத்து செல்கின்ற அந்த கு இது குதிரைகள் அந்த குதிரைகளினுடைய அவைகள் என்ன ககனதல கமன கேத ஆயாசித்தானாம் ஆகாச மார்க்கத்தில் சஞ்சாரம் பண் பண் செய்த காரணத்தினால் ரொம்ப ஒரு கேதம் களைப்பு அத ரொம்ப ஒரு 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 கேதத்தினால் ஆயாசித்தானாம் ரொம்ப களைப்பு அடைந்த அவைகள் அவைகளினுடைய அந்த ஷருக்க பரிசுருதைஹி அவைகளினுடைய அந்த ஓஷ்டம் ஷிருக்கம்னா லிப்ஸு ஓஷ்டத்திலிருந்து பரிசுருத்தைஹி அப்படின்னா விழப்பட்ட பேன ரொம்ப ஒரு டயர்டுனால ஒரு நொற கக்கித்து போல இருக்கு அந்த ஹார்சஸ் அந்த பேன பட்டலத்தினால சந்தேகித தூளராசி பிகி தவலீகிருத்த சிகரஷாக அந்த பேன பட்டலம் வந்து விழுந்த காரணத்தினால் விழுந்ததினால் அதை வந்து என்னன்னு ஒரு ஷங்கா அங்கே வந்தது அப்படின்னா தூள ராசி அப்படியே வந்து அந்த காட்டனுடைய ஒரு ராசி ஒரு சமூகம் ஆர் இந்த ஒரு ஹீப் அது வந்து அதனால் தவலீகிருத்த சிகர சாக வெள்ளையாக்கப்பட்ட அந்த மரத்தினுடைய உச்சியினுடைய ஷாகா அப்படி இருக்கின்ற ஷால்மலி ஷால்மலி விருட்சகம் இங்கே வந்து நிஜமாவே வந்து அந்த சூரியனுடைய குதிரை வந்து அது வாயிலேந்து விழுந்ததெல்லாம் இதெல்லாம் சும்மா கவியினுடைய உக்தி அவ்வளோதான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிஜமாவே இல்லை சரியா ஆ ஆ ஸோ ககனத்தல கமன கேத ஆயாசி ககன தலத்தில் சஞ்சாரம் பண்ண காரணத்தினால் ரொம்ப வந்து கேதக ஒரு பரிசிரமம் அந்த பரிசிரமேன ஆயாசிதானாம் ரொம்ப வந்து கின்னானாம் களைப்படைந்த அந்த ரத துரங்கமானாம் ரவியினுடைய ரவியான சூரியன் சூரியனுடைய ரதம் அந்த ரதத்தை ஓட்டுகின்ற அந்த இவைகள் குதிரைகள் அந்த குதிரைகளினுடைய ஸோ அந்த சூரியனுடைய அந்த குதிரைகள் ரத்தத்தை ஓட்டுகின்ற குதிரைகளினுடைய ஷிர்க பரிசுருதைகி அதனுடைய உதடலிருந்து விழப்பட்ட விழப்ப விழப்பட்டவைகளான மற்றும் பேனப்பட்டலைகி அந்த பேனம்ங்கிறது நொறை அதனுடைய எக்கச்சக்க நொறை அவைகளினால் எப்படி பார்க்கறதுக்கு அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா சந்தேகித தூள ராசி பிகி தவலீக சிகர சாக்க அந்த மேலே வந்து அப்படியே ஒரு ஒரு காட்டன் இது மாதிரி அது மேல இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான் அந்த விரக்ஷத்தினுடைய சிகரஷாக அதனுடைய உச்சியான பிரான்ச்சு இது வந்து மேகம் கூட மேலே வந்து உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா அதுவும் அப்படிதானே தெரியும் மேலே எப்பவுமே கருப்பா தானே சொல்லுவாங்க மேகம் இல்லை நீங்க ஆகாஷம்னு வச்சுக்கோங்க நம்ம மேல ஃபிளைட்ல போகும்போது அப்படிதானே தெரியும் பஞ்சு பஞ்சா தானே தெரியும் பாக்கிறதுக்கு

உடம்ப தேய்ச்சிக்கிறதுன்னு நடக்கும் அது வந்து தேய்ச்சிக்கிறதுனால என்ன அப்படின்னா அந்த வன கஜங்கள் எல்லாம் நல்ல வசதியான கஜங்கள் அதில் வந்து அவைகள் தேய்க்கும் போது டெஃபினட்டா அவள் அதெல்லாம் மத ஜலம் ஒழுகிற யானைகளா இருக்கும் அந்த யானை மேலே அந்த யானை கிட்ட ஒழுகிற அந்த மத ஜலங்கள் இந்த மரத்துலேயும் ஒட்டின் இருக்கும் அவைகள் உரசிக்கும் போது அந்த மதஜலத்தினுடைய அந்த ஜலத்தினால் என்ன அது அது கிட்ட யார் வரா அப்படின்னா மற்ற மதுகர மாலா அது மேலே வந்து மதம் நல்ல மத்தமான மதுகரங்கள் பீஸ் அவைகளினுடைய வரிசை வந்து அங்கே உட்காந்துக்கிறதான் வரிசையாக அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மதுகரங்கள் கருப்போனோம் அவைகள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை வந்து ஒரு இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கான் அது நிச்சலாக அங்கே எங்கேயும் அங்கேயும் ஆடாத மாதிரி இருக்கான் அது வந்து சங்கிலியால் கட்டப்பட்ட மாதிரி காண் காணப்படுறது மேலும் எப்படி அப்படின்னா கல்பஸ்தாயினா மூலேன சமுப்பேத்தகை அதாவது கல்பஸ்தாயினா இந்த கல்பாந்தம் வரைக்கும் அவை அவ வந்து அங்கேருந்து அங்கே தான் இருக்கும் அந்த மரம் இங்கேயும் அங்கேயும் ஆடாத மாதிரி இருக்கான் அதாவது இதெல்லாமே ஒரு கற்பனை தான் அந்த இப்போ யானையினுடைய அந்த வன வனகஜங்களினுடைய கபோலத்திலேருந்து ஒழுகிற அந்த மதஜலம் அவைகள் வந்து அந்த மரத்தில் வந்து சொறிஞ்சிக்கும் போது தேய்ச்சிக்கும் போது உடம்ப அந்த மததலமும் அதுல ஒட்டிக்கும் அதுல ஒட்டிண்டதுனால அங்க மதுகரங்கள் வந்து ஒரு மாலாகாரமா ஒரு ரவுண்டா அவைகளை சுத்திண்டு அது இருக்கும் போது அது பாக்குறதுக்கு எப்படின்னா ஒரு லோக ஸ்ருங்கலா லோகம்னா இரும்பு ஸ்ருங்கலா சங்கிலி அந்த ஷிருங்கலையா பந்தனம் அது அதனால் கட்டப்பட்டவைகள் போலவும் நிச்சலேன இவ கல்பஸ்தாயினா மூலேன சமுபேத்த அவைகள் வந்து ஒரு ஒரு சலனம் சல நிச்சலம் அப்படின்னா ஸ்திரமாக இருக்குது ஸ்திரேன இவ கல்பஸ்தாயினா பிரளயகாலம் வரைக்கும் பிரளய பரியந்தம் வரைக்கும் மூலேன தன்னுடைய மூலப்பிரதேசத்தினால் சம் சமுப்பேத்த சம்யுக்த சாள்மீவ்ஷா சரியா சோ வனகஜம் வனகஜம்ங்கிறது காட்டியான அந்த வனோ வனகஜெகோல கபோலங்கிறது ஹண்ட பிரதேசம் அந்த கபோலோ கண்டூயனம் கண்டூயனங்கிறது தேச்சி கருது ஒராசி கரது அந்த கண்டூயனே லக்ன ய மத அந்த அந்த மத அந்த வனகஜம் அவ்வாறு தேய்த்து கொண்ட காரணத்தினால் அங்கு லக்னகிறது சக்தக ஒட்டி கொள்ளப்பட்ட சம்சக்தாக ஏ மத்தாகா மதுகராக தேஷாம் மாலா அந்த அதுல போய் ஒட்டிக்கொண்ட எது இந்த மதுகரங்கள் அந்த மதுகரத்தினுடைய ஒரு மாலாங்கிறது ஒரு வரிசை கூட்டம்னு வச்சுக்கலாம் அந்த மாலேன மாலேன இருக்கு மேலும் என்ன அது எப்படி அந்த மாலேன அந்த அந்த மதுக்கரத்தினுடைய கூட்டத்தினால் அது எவ்வாறு காணப்படுகிறது அப்படின்னா லோக ஷ்ரிங்கலா பந்தன நிச்சலேன இவ அந்த இரும்பு சங்கிலியினால் கட்டப்பட்ட ஒரு நிச்சலம் அதுக்கு வந்து ஒரு ஒரு சலனமே கிடையாது ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கான் எது வரைக்கும் அப்படின்னா கல்பஸ்தாயினா மூலேன சமுபேத்தக அந்த கல்பாந்தம் வரைக்கும் கல்ப பர்யந்தம் வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு மூமெண்ட்டே இல்லாத மாதிரி அந்த சங்கிலியால போட்டு அது கட்டப்பட்ட மாதிரி காணப்படுகிறது சஜீவ இவ மதுகர பட்டலைஹி ஆ சோ கோட்டர அபியந்தர நிவிஷ்டைஹி ஸ்புரத்பிஹி சஜீவை அதாவது அந்த மரத்தில் வந்து கோட்டரசிய அதுல இருக்கிற அந்த ஓட்டைகள் இருக்கே அவைகளுடைய அபியந்தரே மத்திய பாகத்தில் நிவிஷ்டைகி இருக்கின்றவைகளும் மேலும் அங்க ஸ்புரத் பிகி அங்க அங்கேயும் உள்ளியும் வெள்ளியுமா போயிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அது எப்படி அப்படி பண்ணிட்டு இருக்கிற அந்த மதுகர பட்டலைகி அந்த மதுகரங்களனுடைய கூட்டங்களினால் இந்த மரம் எப்படி தெரியுது அப்படின்னா அப்படின்னா இவ ஒரு பிராணன வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது உள்ளும் முன்னும் வரது எப்படின்னா ஒரு மூச்சு விடுற மாதிரி இருக்கும் சஜீவக இவ திருஷ்யத்தை அயம் விரக்ஷா சரியா அதுக்கப்புறம் துரியோதன இவ உபலக்ஷித ஆஹ் துரியோதன இவ உபலக்ஷித்த சகுனி பக்ஷபாத்த எப்படி வந்து துரியோதனன் கிட்ட வந்து அந்த சகுனிங்கிறவன் அவன் மாமா வந்து ஒரு பட்சபாத்தம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரணயத்தோட இருந்தானோ அதுபோல இந்த மரமும் துரியோதனனை போல என்ன அது துரியோதன இவ உபலக்ஷித்த சக்குனி பக்ஷபாத்தக துரியோதனனுக்கு எப்படி சகுனியினுடைய ஒரு பக்ஷபாத்தம்ங்கிறது இருந்ததோ அவங்கிட்ட ஒரு சாஃப்டர் அந்த சகுனிக்கு இருந்ததோ அதே போல சகுனிங்கிறது பக்ஷிகளுக்கும் பேரு அந்த பட்சியினுடைய பக்ஷபாத்தக அப்படின்னா அவைகள் பக்ஷம்னா விங்ஸு அந்த பக்ஷேன அந்த பக்ஷத்தினால தானே அவைகள் வந்து லேண்ட் ஆறுது அங்கே அதோட இருக்கின்ற மரம் சரியா துரியோதனக இவ உபலக்ஷித சகுனி பக்ஷபாத்தக துரியோதனங்கிறவன் துருதராஷனுடைய புள்ள அவனைப்போல உபலக்ஷித சக்குனி பக்ஷபாத்தக அதாவது அவலோகிதக லோகத்தினால் எல்லாராலையும் என்ன பார்க்கப்பட்டது அப்படின்னா அந்த சக்குனியானவன் அவன்கிட்ட ஒரு ஒரு பக்ஷபாத்தம் ஒரு பிரணயத்தோட இருக்கின்றான் சரியா அதே போல இந்த இடத்துல அப்படி என்ன அப்படின்னா இந்த பட்சிகள் வந்து இதில் வந்து இந்த தான் வந்து இறங்குறது இந்த மரத்தில் மரத்தை வந்து தன்னோட அடைக்கல ஸ்தானமாக எல்லா பக்ஷிகளும் வச்சுட்டு ஸோ அதுக்கு ஆசிரியபூதமா இந்த மரம் இருந்துருக்கு சரியா இருக்கா மேல நளின வனமாலா உபகூடக நளின நாபக நளினம் நாபோ எஸ் எஸ் சகா போகிறது அந்த விஷ்ணுவை போல அவரை போல வனமாலா உபகூடக அவர் வந்து எப்படி வந்து வனமாலாவினால் உபகூட ஆச்சாதித க அவர் வந்து எப்படி அலங்காரம் செய்யப்பட்டாரோ அதுபோல இந்த விரக்ஷமானது அந்த வனமாலையா கானன சமூகேன ஆச்சாதித சரியா அங்க வந்து விஷ்ணு எப்படி வனமாலையினால் மலையா அலங்கிருத்த இங்க வந்து இவர் கானன இந்த சமூக ஆச்சாதித்தர வியூக இவ நபசி தர்ஷித உன்னதி எப்படி வந்து இந்த இந்த நவஜலதர வியூக இவ நபசி தர்ஷித தரிசித்த உன்னதிகி எப்படி வந்து சிராவண மாதத்தில் வந்து இந்த க்ளௌட்ஸு இந்த மேகங்கள் வந்து ஒரு உன்னத்தியை காமிக்குமோ அதே போல் இந்த 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 மரமும் தன்னுடைய தன்னுடைய ஒரு ஒரு ஹைட்டை வந்து இருக்கு அப்படின்னா தான் ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஹைட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் சிராவண மாசத்துல எப்படி வந்து பிரகட்டிதா உன்னதிகி விருத்தி ஏனச அது வந்து மேகத்துக்கு போகிறது அதே போல் இந்த இந்த விரக்ஷமானது பிரகட்டிதா உன்னதிகி ஆ காண்பிக்கப்பட்ட ஒரு உன்னத்தியோடு இருக்குது ஒரு ஒசரத்தோட இருக்குது ஒரு ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் சரியா மேலே அகில எப்படி எப்படி வந்து எப்படி ஸ்ராவண மாசத்துல அந்த மேகங்கள் வந்து ஆகாசத்தில் ஒரு உன்னத்தியை காமிக்கிறதோ அதே மாதிரி இவைகளும் ஆகாசத்தில் தன்னுடைய உன்னத்தியை காமிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அதுக்கப்புறம் அகில புவன அவலோகன பிரசாத இவ வன தேவத ஒரு பிராசாதம்ங்கிறது ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அதில் நின்னுண்டு பார்த்தா எல்லாம் தெரியும் ஸோ அது போல அகில புவன தல அவலோகன பிராசாத இவ வன தேவதானாம் ஆனால் அந்த வன தேவதைகளுக்கு உலகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதை உன்னதமான ஒரு பிராசாதம் போல இருக்குது இந்த மரம் புரியுறதா ஆ மேல

அந்த ஷாக்கையே தன்னுடைய பாகு புஜங்களாக வச்சுன்ருக்கு அந்த பாகுபிகி அந்த புஜங்களினால் உபகுஷ்யா விந்தியாட்டவீம் வீம் ஸோ அவை அந்த அந்த விந்தியாட்டவிய உபகுஹியாங்கிறது ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இரு இருந்துருக்கு இந்த மகான் ஜீர்ணக ஷால்மலி விருஷ இந்த பெரிய ரொம்ப பழமையான இந்த ஷால்மலி விரக்ஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு வரி படிக்கலாமா